ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்மளே பாருங்கள், இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக், ஒரு சர்வீஸ் டாபிக். அதாவது பாருங்கள், ஒரு டவர் ஃபேன், இது ரிலேட்டடான என்ன நடந்துச்சு, என்ன ப்ராப்ளம் வந்துச்சு, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணோம், அந்த மாதிரி விஷயம் தான். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும்போது தினந்தோறும் நம்ம போஸ்ட் பண்ணுறது உங்களுடைய கவனத்தை வந்துடுங்க. அதான் நண்பர்களே பாருங்கள், முதலிருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு சில பிரயோஜனமான விஷயங்கள் கிடைக்கும். அதாவது நண்பர்களே பாருங்கள், ஒரு 5 மந்த்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு டவர் ஃபேன், இந்த டவர் ஃபேன் வந்து கஸ்டமர் வந்து நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருந்தார். ஸோ பாருங்கள், நம்ம வந்து ஒரு 1 இயர் வாரண்டி கொடுக்குறோம். அந்த கஸ்டமர் வந்து ஒரு 5 மந்த்ஸாக சூப்பராக யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. இது பாருங்கள், கம்பெனி நேம் சொல்ல மறந்துட்டேன், இது விவோங்கிற கம்பெனி டவர் ஃபேன். ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும், பிராண்டட். ஸோ நண்பர்களே பாருங்கள், இது அந்த கஸ்டமர் கண்டினியூஸாக, அதாவது ஒரு 24 hours அப்படியே கம்ப்ளீட்டாக ரன் பண்ணியிருப்பாள் போல. சார், நம்ம எதாவது கேட்டால் கஸ்டமர் சொல்ல மாட்டாங்கன்னு ஸோ ரன் பண்ணியிருப்பார்ப்பில்ல. 24 hours எப்பவுமே இது பண்ணும்போது அதுக்கு அதுவும் ஒரு இது தானே, ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு 2 hours 3 hours அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலுமே கண்டினியூஸாக நம்ம ஓடக்கூடாது, அதுக்குன்னு ஒரு ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். அந்த ஹீட்டை வந்து மறுபடியும் வந்து உங்களுக்கு அதை குறைப்பதற்கு அந்த இடத்துல ஃபேனு அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ அப்போ பாருங்கள், அப்படியே அதனுடைய டைம் எக்ஸ்டெண்ட் ஆகும்போது ஹீட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ உள்ளே இருக்க வயர் ஏதாவது மெல்ட் ஆகும், ஒரு ஃபால்ட் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த கேஸ் நடந்திருக்குது. ஸோ கஸ்டமர் கொண்டு வந்தாரே, கேரண்டி இருக்கலானே, ஒரு 5 மாதம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி கொடுங்க சார், நம்ம பார்த்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா, அது என்ன இருக்குன்னா, அதான் கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும்போது ஹீட்டு நல்லா ஜென்ரேட் ஆகிருக்குது. அந்த ஹீட்டு வந்து எவாப்ரேஷனுக்கு கொஞ்சம் வழி இல்லாமல் அந்த ஒரு இடத்துல கொஞ்சம் ஆஃப் பண்ணியிருக்கலாம். ஒரு 3 hours 4 hours வந்து ஆஃப் பண்ணி போட்டிருக்கும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இருந்திருக்காது. ஸோ கண்டினியூஸாக ஓடுனதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிருக்குது. ஸோ பார்த்தோம்னா அங்கே வந்து உங்களுக்கு மென்ஸ் கார்டு போய் என்டர் ஆகக்கூடிய அந்த இடத்துல வந்து அப்படியே மெல்ட் ஆகிருக்குது. ஸோ அது ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது, சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ அதனால் கஸ்டமர் நம்மகிட்ட வாங்கியிருந்ததுனால, ஸோ நம்மகிட்டே கொண்டு வந்தார், அவருக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துரும். எந்த விதமான சர்வீஸ் சார்ஜ் எதுவுமே கிடையாது, ஏன்னா நம்ம வாரண்டி கொடுக்குறோம். ஸோ கம்பெனி பிராண்டு நல்லாயிருக்கும் இருக்காங்க. ஸோ அது மாதிரி பாருங்கள் நண்பர்களே, நம்ம சில ஐட்டம் வாரண்டி கொடுக்குறோம், சில ஐட்டம் வந்து வாரண்டி இல்லை அப்படின்னு சொல்கிறோம். வாரண்டி இருக்கிறத ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறோம், வாரண்டி இல்லைன்னு சொல்கிறோம், பட் இருந்தாலும் எந்த ப்ராப்ளம் சர்வீஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சார்ஜபிள் பேஸில் நம்ம நம்ம சர்வீஸ் பார்த்து கொடுத்துருவோம், நம்மகிட்ட வாங்கக்கூடிய பொருட்கள். ஸோ நண்பர்களே பாருங்கள், இதே மாதிரி தினந்தோறும் உங்களுக்கு 2 வீடியோக்கள் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும்போது தினந்தோறும் உங்களுக்கு உண்டான நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுடைய கவனத்தை வந்துடுங்க. நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு. நன்றி, வணக்கம்.